நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பிஸ்னஸ் குறித்து மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் பே நியர் பை ஐடி. இந்த பே நியர் பை ஐடியில் மணி, அதாவது முதியோர் பென்ஷன் கொடுக்குறது, ஏபிஎஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து இதில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பே நியர் பை ஆப்பில். இந்த பே நியர் பை ஆப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா, நேற்று ஒரு ரீட்டைலர் வந்து நிறைய பேருக்கு ஏபிஎஸ் மணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து டவுட் கேட்டாங்க, சார் நேற்று எத்தனை பேருக்கு நான் ஏபிஎஸ் கொடுத்தேன், அந்த லிஸ்ட்டு யார் யாருக்கு கொடுத்தேன், அந்த லிஸ்ட்டு நான் எப்படி பார்க்குறது இந்த பே நியர் பை ஐடியிலன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் பே நியர் பை ரீட்டைலர் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. பார்த்திங்கனாக்கா ட்ரேட் பேலன்ஸ்னு இருக்குது. இந்த ட்ரேட் பேலன்ஸ்க்கு மேலே ஒரு மூணு புள்ளி இருக்குது, அந்த மூணு புள்ளி டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஆதார் ட்ரான்சாக்ஷன், சாரி ஆதார் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் இதில் இல்லை. எனக்கா இன்றைக்கி காலையில் 3ஆம் தேதி தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் இன்னும் எதுவும் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலை, அதனால் இங்கே ரிப்போர்ட் இல்லை. ஸோ நேற்று இருக்கிற, அதாவது 2ஆம் தேதி இருக்கிற ரிப்போர்ட் நான் பார்க்கணுன்னாக்கா, இப்போ பார்த்திங்கனாக்கா இங்கே டேட் ரேஞ்ச் இருக்குது, அது டச் பண்ணோம். டச் பண்ணி நேற்றுடைய டேட் இங்கே, அதாவது செப்டம்பர் 2, 2021 கொடுத்துட்டு டன் கொடுத்தா, நேற்று நான் யார் யாருக்கெல்லாம் ரீசார்ஜ், அதாவது யார் யாருக்கெல்லாம் நான் முதியோர் பென்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதில் லிஸ்ட் இருக்கும் பாருங்கள். லைனாக இருக்குது. நைட்டு 8:13 ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அவருடைய ஆதார் கார்டு லாஸ்ட் நம்பர் 7082, எனக்கு கமிஷன் 2 ரூபா வந்திருக்கு. வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன், அது ஃபைல்ட் ஆகிருக்கு. இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கேன், லைனாக பாருங்கள் ரிப்போர்ட்டு, 920 ரூபா கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கனாக்கா 1000 ரூபா தான் வரும் முதியோர்களுக்கு. சில பேருக்கு வந்து ஏன் 920 ரூபா கொடுத்தனா, அவங்க வந்து பிடி பென்ஷன், அதை பிடி பென்ஷன் இபிஎஃப் பென்ஷன் வாங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அமௌண்ட் கம்மியாக தான் வரும். ஸோ இது என்னத்துக்கு ஃபெயில்டுன்னு ஆயிருக்குனாக்கா, அந்த டைமில் சர்வர் இஷ்யூ இருந்திருக்கு. அதாவது இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் இஷ்யூ இருந்தது, அதனால தான் ஃபெயில்டுன்னு வருது. அதுக்கு முன்னாடி காலையிலலாம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்பவும் ஒன்று ஃபெயில்டாக இருக்குது. சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்கா அது ஃபெயில்டாகும். அது இல்லாமல் அவங்களுடைய கைரேகை சரியாக பதிவு ஆகலைனாலும் அது ஃபெயில்டாகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷனுடைய ரிப்போர்ட் இப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் ஒன்று போடுங்க. அது தவிர்த்து இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.